அனைவருக்கும் வணக்கம். இயற்கையின் படைப்பில் இன்று நாம் காணப்போகும் மூலிகையின் பெயர் கருஞ்சம்பை. மயன் இயற்கைகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கருஞ்சம்பை ஓர் மர வகை ஆகும். இதன் பூக்கள் மற்றும் இலைகளை மருத்துவத்தில் பயன்படுத்துவது உண்டு. இனி இதன் மருத்துவ பயன்களை காணலாம். கருஞ்சம்பை இலைச்சாறு, வெள்ளரக்கன் இலைச்சாறு, வகைக்கு 6 லிட்டர், 1 லிட்டர் நல்லெண்ணெய் கலந்து, சீரகம், மிளகு, கருஞ்சீரகம், சாம்பிராணி வகைக்கு 5 கிராம், பசும்பாலில் மெய்யை அரைத்து எண்ணெயுடன் கலந்து, கடுகு பதமாக காய்ச்சி வாரம் 2 முறை தலைக்கு தேய்த்து குளித்து வரலாம். அல்லது கருஞ்சம்பை பூ 10, நல்லெண்ணெய் 50 ml, சிறிது கஸ்தூரி மஞ்சள் கூட்டி இளஞ்சூடாக தலைக்கு வாரம் 2 முறை தேய்த்து குளித்து வர தீரும் நோய்கள், தீராத தலைவலி, தலையில் நீர் கோத்தல், கபால குத்து, சன்னி, குடைச்சல், பீனிசம், தலைவலி, கண் நோய்கள் ஆகியவை தீரும். கருஞ்சம்பை விதையை தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து அரைத்து சுண்டக்காய் அளவு சாப்பிட முறையற்ற மாதவிலக்கு சீராகும், பெரும்பாடு தீரும். கருஞ்சம்பை இலையுடன் குப்பைமேனி இலை சமளவு கூட்டி உப்பு சேர்த்து அரைத்து சொறி சிறங்கு படைக்கு தடவை குணம் காணலாம். இதன் இலைச்சாறு 15 ml சாப்பிட இரத்தம் தூய்மை அடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.